வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு டெல்லி சென்றுள்ள முக்கியமான நபர்கள் யார் யார் தெரியுமா? இதை பத்தின முழுவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். லோக்சபா தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜகவிற்கு எதிரான பெரும்பாலான அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கான முதல் ஆலோசனை கூட்டம் பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவின் பெங்களூர், மகாராஷ்டிராவின் மும்பையில் அடுத்தடுத்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றன. ஆனால் 5 மாநில சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கூட்டணி என்பதை அதை உருவாக்கிய கட்சிகளே மறந்துவிட்டன. அனைத்து கட்சிகளும் தனித்தனியாக தேர்தல்களை சந்தித்து தோல்வியை தழுவின. இந்த நிலையில் இந்திய கூட்டணியின் அடுத்த கட்ட கூட்டம் டிசம்பர் 6 நடைபெறும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் அதில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் ஆலோசித்து டிசம்பர் 19 டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்றைய தினம் டெல்லியில் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கிடையே நேற்று முன்தினம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்ல திட்டமிட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க முடிவெடுத்தார். அதன்படி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கவும் நேரம் கோரப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை சந்திக்க நேரம் கேட்டிருந்த நிலையில் உடனடியாக அவரை சந்திக்க பிரதமர் மோடி அவர்களும் நேரம் கொடுத்தார். இதற்கிடையே இன்று டெல்லியில் நடைபெறும் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அழைத்துச் செல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திடீரென தென் தமிழகத்தில் மழை வெள்ளம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால் அமைச்சர் உதயநிதி அவர்களை உடனடியாக தென் தமிழகத்திற்கு அனுப்பி வைத்து களப்பணியில் ஈடுபட உத்தரவிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு தலைமைச் செயலாளர் சிவதாசி மீனா அவர்கள் டெல்லி செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரையும் தென் தமிழகத்திற்கு அனுப்பி வைத்து மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர்கள் தன்னுடைய தனிச் செயலர் என்று யாரையும் டெல்லிக்கு அழைத்துச் செல்லாமல் அனைவரையும் தென் தமிழகத்திற்கு அனுப்பி வைத்து மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். அதன்படி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு டெல்லிக்கு யாரும் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் டெல்லியில் திமுக எம்பிக்கள் உள்ளனர். அந்த வகையில் நேற்று இரவு டெல்லி சென்று இறங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை திமுக எம்பிக்கள் விமான நிலையத்தில் வந்து உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் இன்றைய தினம் இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு திமுக எம்பி டி.ஆர். பாலு அவர்களும் உடன் செல்கிறார். தற்போது தென் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் அமைச்சர்கள் அதிகாரிகள் என்ற அனைவரையும் தென் தமிழகத்திற்கு அனுப்பி வைத்து களப்பணியில் ஈடுபட உத்தரவிட்டதோடு தனக்கு துணைக்கு யாரையும் அழைத்துச் செல்லாமல் தனியாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.